சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பொங்கல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆக இதில் முடிஞ்ச உடனே இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் எடுப்போம், பஸ்ஸுகள் புது பஸ் வாங்க போகிறோம். சார் ரூபாயை கொடுத்தா கடைக்கு போயிரும் சொன்னீங்க, எந்த கடைக்கு போயிரும் சார்? இல்லை அதான் கிடையாது, இல்லைங்க வளசரை கடைக்கு போங்க. சென்னைக்கு மட்டும் இப்போ 2500 பஸ்ஸு, அடுத்து மதுரை கோயம்புத்தூர் வரிசையாக வருவோம். அடுத்து ஊசி போட்ட முகாம் நேரத்தை வந்து திருநெல்வேலியை துவக்கி வச்சேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிருக்காரு, ஆசி ரொம்ப வேகமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய உள்ள நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் போய் ஊசிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் போக்குவரத்து தொழிலாளருக்கு ஆள் எடுக்க போகிறோம். இதெல்லாம் பொங்கல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக இதில் முடிஞ்ச உடனே இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் எடுப்போம், பஸ்ஸுகளுக்கு புது பஸ் வாங்க போகிறோம். நீ டிசேபிள்டு கொஞ்சம் ஒரு சின்ன கேஸ் போட்டிருக்காங்க, அது கோர்ட்டில் இருக்க ஹைகோர்ட்டில் அது முடிவு பண்ணோடனே உடனடியாக எல்லாம் பஸ் வாங்கப்படும், வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் பண்ணப்படும். ஆக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்புறம் கூண்டு கட்டுறதுக்காக நிதி கேட்டிருக்கோம். சில பஸ்ஸுகள்லாம் சரி பண்ண விட்டு பழைய பஸ்ஸுகள் எல்லாம் எடுத்துகிட்டு புது பஸ் விடுறதுக்கு ஏற்பாடுகள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு எல்லா பொருட்களும் வைத்து கரும்பு முதற்கொண்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். பொங்கல் என்பது தமிழர் திருநாள். அந்த தமிழர் திருநாளை தான் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் கூட பஸ் விடும்போது கூட தீபாவளிக்கு எல்லா ஊர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17,000 வண்டி விட்டோம். அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு விட்டோம். இடைஞ்செல்லாமல் அடித்து பிடிச்சிட்டு ஏறிக்கிட்டு இருப்பாங்க போய், அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து மக்கள் வந்து பிரிச்சு பிரிச்சு அங்கே கரும பிடிச்சிக்கணுமா, கரும பிடிச்சிக்கணுமா, போன எடுக்கிறேன்.